அக்தொஹு எளிய முறையில் அரபு நாட்டு பேச்சு வழக்கு அரபி பச கற்றுக்குள்ள நிறைய சாப்டர்ஸ் பார்த்துருக்கோம் நிறைய சாப்டர்ஸ் பார்த்துருக்கோம்னா வந்து மோஸ்ட் ஆஃப் த வேர்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து பேசிக்ஸ் வேர்ட்ஸ் அதிகமாக பார்த்துருப்போம் பிகினர்ஸ் புதுசாக அரபு நாட்டுக்கு வந்து அவங்களுக்காக யூஸ் ஆன வேர்ட்ஸ் தான் வந்து நிறைய பார்த்துருப்போம் இப்போ வந்து சவுதியில் இருந்த அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் இருந்தவங்களுக்கு வந்து இது வந்து ஒரு சாதாரண விஷயமா தெரியலாம் ஆனால் புதுசாக வந்தவங்க வந்து சின்ன சின்ன வேர்ட்ஸ் தான் திருப்பி திருப்பி கேட்குறாங்க அதுக்காக தான் நம்ம பேசிக்ஸான வேர்ட்ஸ் வந்து நிறைய சொல்கிறோம் ஸோ புதுசாக வந்தவங்க வந்து இந்த வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ வந்து ஒரு புனிதமான ரமதான் மாதம் போய்கிட்டு இருக்கனால அதை பற்றின ஒரு சில வேர்ட்ஸ் வந்து நம்ம பார்ப்போம் என்ன வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து ரமதான் ரமதான் தமிழை வந்து ரமலான் அப்படின்னு சொல்லுவாங்க அரேபியன்ஸ் வந்து ரமதான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த லா தா அதை வந்து ப்ரொனன்சியேஷன் வந்து அதுக்காக வந்து ரமதான் லம ரமலான் அப்படின்னு சொல்லிட்டு மாறும் இப்போ வந்து ஃபாஸ்டிங் இந்த நோம்பு வைக்க அந்த நோம்பு இந்த ஃபாஸ்டிங்க்கு வந்து அரபியில் என்ன அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா சௌம் சௌம் சௌம்னு சொல்லுவாங்க அது வந்து அரபி வந்து நம்மள்ட்ட கேட்கும் போது சோம் அப்படின்னு சொல்லிட்டு வளங்க சோம் அப்படின்னு வளங்கும் அந்த சோம் அப்படின்னா வந்து நீ நோம்பு வச்சிருக்கிறியா அப்படின்னு அப்படின்னு அர்த்தம் அந்த முஸ்லீமீன் அப்படின்னு சொன்னது கேட்டிங்கன்னா அந்த முஸ்லீமீன் அப்படின்னு உங்கள்கிட்ட கேட்டாங்கன்னா நீ வந்து முஸ்லீமா அப்படின்னு ஒரு அர்த்தம் அந்த சோம் அப்படின்னா வந்து நீ நோன்பு வச்சிருக்கிறியா அப்படின்னு அர்த்தம் லா அன மாஃபி சோம் முஸ்லீமாக இல்லைன்னா அலா அன மாஃபி சோம் அப்படின்னா வந்து ஆனால் மாஃபி முஸ்லீம் அப்படின்னா ஆனால் மாஃபி முஸ்லீம்னா நான் முஸ்லீம் கிடையாது ஆனால் மாஃபி சோம் அப்படின்னா வந்து நான் நோன்பு கிடையாது ஆனால் நான் மாஃபின்னா இல்லை சோம் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா வந்து நோன்பு சரிங்களா இப்போ வந்து இப்போ நம்மளுக்கு உடம்பு முடியாமல் இருக்குது நம்ம வந்து நோன்பு வைக்கலை அதெல்லாம் ஃபீஸோமான மரீத் அந்த மரீத் அப்படின்னா வந்து எனக்கு உடம்பு சரியில்லை முடிய முடியலை அப்படிங்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மரீதுங்கிற ஒரு வார்த்தை வந்து யூஸ் பண்ணுவாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து நோன்பு திறக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து ஈத்தம்பலம் அந்த டேட்ஸ் டேட்ஸ்க்கு வந்து அரபியில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தமிழ் தமிழ் தா இம் இர் தம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க டேட்ஸ்க்கு வந்து தம் அப்படின்னு சொல்லுவாங்க இதே வந்து அதை வந்து உருதுல் அப்படி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கஜூர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க கஜூர் அப்படின்னு சொல்லுவாங்க உருதுல கஜூர்னு சொல்லுவாங்க அரபியில் வந்து தமிழ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நோம்பு பிடிக்கும் போது நம்ம முக்கியமாக அரபு நாட்டில் உள்ளவங்க எல்லாருமே சாப்பிட வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து தயிர் அந்த தயிர் சாப்பிட்டோம்னா தயிருக்கு வந்து அரபியில் பார்த்தீங்கன்னா லெபன் சரிங்களா தயிருக்கு வந்து லெபன் அந்த தயிர் எடுத்துக்கிட்டோம்னா அந்த அரபு நாட்டில் உள்ள கிளைமேட்டுக்கு வந்து தண்ணி தான் எடுக்காது எந்த அரேபியன்ஸாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் அரபு நாட்டில் உள்ள எல்லாருமே வந்து நோன்பு வைக்கும் போது கண்டிப்பாக தயிர் எடுப்பாங்க அது மாதிரி எந்தெந்த ஊர்லெலாம் வெப்பமான ஊராக இருக்குதோ அவங்க ஃபுல்லாக தயிர் எடுக்கலாம் ஒரு சின்ன ஒரு கிளாஸில் தயிர் எடுத்துக்கிட்டோம்னா வந்து தண்ணி தான் எடுக்காது அந்த தொண்டை வறட்சி வந்து அதிகமாக இருக்காது ஸோ கண்டிப்பாக அந்த தயிரை வந்து எல்லாருமே எடுத்துக்கோங்க ஸோ தயிருக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து அரபியில் வந்து பார்த்தீங்கன்னா லெமன் லெபன் சாரி லெமன் சொல்லிட்டேன் லெபன் ஓகேங்களா லெபனுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தயிர் அப்புறம் வந்து தண்ணிக்கு வந்து என்னன்னு சொல்லி அப்படி பார்த்தீங்கன்னா மோயா தண்ணிக்கு வந்து மோயா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பால் மில்க்குக்கு வந்து என்ன அறிவில சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து ஹலீப் ஹலீப் அப்புறம் அந்த நோன்பு திறக்குறதுக்கு வந்து இஃப்தார் பாட்டிலாம் இருக்கும் நிறைய கம்பெனிஸில் வந்து இஃப்தார் பாட்டி வைப்பாங்க நோன்பு துறக்கிறதுக்காக உள்ள பாட்டி அது சில பேர் எப்படி சொல்லுவாங்கன்னா வந்து ஃபத்தூர் ஃபி ஃபத்தூர் பாட்டி இஃப்தாருக்காக ஃபத்தூர் பாட்டி வைக்கிறான்னு சொல்லி சொல்லுவாங்க ஃபத்தூருங்கிறது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு சிற்று உணவு அந்த டிஃபனுக்கு ஃபுல்லாக ஃபத்தூர்னு சொல்லுவாங்க மதிய சாப்பாடுக்கு வந்து கதா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நைட் சப்பருக்கு வந்து ஆசா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆசா அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபத்தூர்ன்னா வந்து ஒரு சின்ன டிஃபன் தால் ஃபத்தூர் சவசவா அப்படின்னு சொன்னால் வா சேர்ந்து போய் சாப்பிட்லாம் சவசவா அப்படின்னா வந்து சேர்ந்து போய் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் வரும் ஸோ தமிழ்னா வந்து ஈத்தமரான்னு பார்த்தோம் லெபன்னா வந்து தயிர்னு பார்த்தோம் நோன்பு இந்த ஃபாஸ்டிங் வந்து பார்த்திங்கன்னா சௌம் அப்படிங்கிறத வந்து பார்த்துருக்கோம் அப்புறம் வந்து ரமதான் கரீம் அப்படின்னு சொல்லிட்டு விஷ் பண்ணுவாங்க கரீம் அப்படிங்கிறத பார்த்தா பார்த்தீங்கன்னா குருவான் கரீம்னு சொல்லுவாங்க கரீம்னா ஒரு புனிதமான ஒரு புனிதம் மிக்க ரமதான் கரீம்னா ஒரு புனிதமான மதத்துக்கு வாழ்த்து தெரிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க ரமதான் முபாரக் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க முபாரக்னாலும் வாழ்த்துக்கள் மப்ரூக்னாலும் வாழ்த்துக்கள் இதோட உள்ள வேர்ட்ஸ் தான் இது கரீம்னால் புனிதமான புனிதமிக்க குர்ஆான் கரீம் குர்ஆன் ஷரீஃப் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இந்த முபாரக் மப்ருக் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்து பார்த்தீங்கன்னா வந்து வாழ்த்துக்களுக்காக வந்து சொல்லுவாங்க ஃபத்தல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து உட்கார்ன்னு சொல்லுவாங்க உள்ளவான்னு சொல்கிறதுக்கு ஃபத்தல் யூஸ் பண்ணலாம் அந்த ஃபத்தல் பற்றி ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோஸில் வந்து சொல்லியிருக்கிறோம் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன வேர்ட்ஸ்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதை வந்து சென்டென்ஸாக மேக் பண்ணுறது வந்து நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ ஸோ அப்புறம் தமர் ஹாலி